ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம பைக்கில் வந்து நம்ம இரிடியம் ஸ்பார்க் பிளக் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறோம். இதிலேருந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து நம்ம போக போகிறோம். அதுக்கு வந்து ரெஃபரன்ஸாக வந்து நான் டென்சோ இரிடியம் ஸ்பார்க் பிளக் அப்படின்ற ஒரு டென்சோட வெப்சைட்லேயே நான் வந்து இருக்க ரெஃபரன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இக்னிட்டபிலிட்டின்னு இருக்குது. இப்போ நம்ம முன்னாடியே பார்க்குறோம், இரிடியம் ஸ்பார்க் பிளக் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் ஸ்பார்க் பிளக் வந்து இருக்குது. அதாவது கன்வென்ஷனல், அதாவது நம்மளுக்கு இந்த அசோசியன் நிக்கல் காப்பர்னு வர பார்த்திங்கன்னா அந்த ஸ்பார்க் பிளக். ஸோ இந்த இக்னிட்டபிலிட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இரிடியமில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் ஸ்பார்க் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். அதோட ஸ்பார்க்கோட சைஸே பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். வேறஸ் நம்ம நார்மல்லேருந்து பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளேம் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நம்மளுக்கு இரிடியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஸ்பார்க் எடுக்கிறதுனால வந்து வோல்டேஜ் அதிகமாக வசிக்குமா பார்த்திங்கன்னா அப்படியே கிடையாது. ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து லெஸ் வோல்டேஜ் தான் வந்து இரிடியம் ஸ்பார்க் பிளக் வந்து கன்சியூம் பண்ணும். வேறஸ் நார்மல் ஸ்பார்க் பிளக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃப்ளேம் வந்து ஸ்பார்க் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ் வந்து பேட்டரியிலேருந்து கன்சியூம் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே இதில் வந்து ரெண்டு பெனிஃபிட் இருக்க இந்த இக்னிட்டபிலிட்டியில் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்டு ஹார்ஸ் பவர் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் வந்து ஒரு மோட்டர் சைக்கிளை வச்சு இவங்க வந்து நார்மல் ஸ்பார்க் பிளக்கும் இரிடியம் ஸ்பார்க் பிளக்கும் வந்து இவங்க வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் அவங்க வந்து இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணதில் என்ன பார்த்திங்கன்னா நார்மல் பிளக்கில் வந்து பார்த்திங்கன்னா 31.06 PS வந்து இருக்குது. அதாவது ஸ்டாக் பைக்கில் வந்து ஓகேங்களா, இதுவே இரிடியம் ஸ்பார்க் பிளக் வந்து பார்த்திங்கன்னா 31.50 PS வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா 1.4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா சார்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இரிடியம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிளக்கை விட ஒரு 0.5 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்றது க்ளீனாகவே நம்ம பார்க்கலாம் சார்ட்டில். நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ரூவ்டு ஆக்சிலரேஷன், த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதை நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் வந்து இவங்க வந்து அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 250cc பைக்கில் வந்து, அதாவது லிக்விட் கூலிங் V2 சிலிண்டர் ஓகேங்களா, இதை வந்து 6th கியரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்து 50 km ஹவர்லேருந்து ஒரு ஃபுல் த்ராட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இரிடியம்லேயும் சரி நார்மல் ஸ்பார்க் பிளக்லையும் சரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா இரிடியம் வந்து 0.7 seconds வந்து ஃபாஸ்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அதை நம்ம சார்ட்லேயே வந்து பார்க்கலாம். அந்த ரெட் லைன் இருக்கிறது வந்து இரிடியம் ஸ்பார்க் பிளக், அந்த ப்ளூ லைன் இருக்கிறது வந்து நார்மல் ஸ்பார்க் பிளக். நிறைய பேர் வந்து இரிடியம் போகிறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா மைலேஜ் இருக்குது, அந்த ஒரு இதில் தான் வந்து நிறைய பேர் வந்து இரிடியம் வந்து மாறுவாங்க. நெக்ஸ்ட்டு தான் அவங்க வந்து அவங்க ப்ரையாரிட்டி வந்து பவராக இருக்கும். அதில் வந்து இதுலேருந்து மைலேஜும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரிடியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஹோண்டா டியோ ஒரு ஸ்கூட்டர் எடுத்து வந்து அது 50cc, பட் இது வந்து நம்ம இந்தியாவில் கிடையாது, அவங்க ஊரில் இருக்கிற ஹோண்டா டியோ வந்து 50cc வந்து அவங்க வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெண்டு ரன் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க வந்து, அதாவது எல்லாமே இதுவும் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் தான். அது வந்து எல்லாமே கம்பெனிக்குள்ளே இவங்க வந்து அந்த ஃபேக்ட்ரியில் வந்து இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது டெஸ்ட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரவுண்ட் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வந்து 41.79 KMPL வந்து கிடச்சிருக்கு. அதே நேரம் பார்த்திங்கன்னா செகண்ட் ரன் வந்து 41.7 வந்து கிடச்சிருக்கு. வேறஸ் இவங்க இரிடியம் போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரன்லேயே 43.30 KMPL வந்து கிடச்சிருக்கு, செகண்ட் ரனில் வந்து 44.07 வந்து KMPL கிடச்சிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 kilometers வந்து இவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 5% வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த இரிடியம் ஸ்பார்க் பிளக் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரேசிங் பைக்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸில் வந்து சரி பெர்ஃபார்மன்ஸில் வந்து எல்லாமே மேக்ஸ் டோட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது தூக்கி நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற பைக்கில் வந்து போட்டோன்னு பார்த்திங்கன்னா நல்லது தான், பட் அது வந்து நம்மளை ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எடுக்க முடியாது, எடுக்கலாம் அது. பட் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இக்னிஷன் காயிலிருந்து நம்ம வந்து அந்த இக்னிஷன் கேபிளை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது பெர்ஃபார்மன்ஸுன்ற ஒரு கேபிள் வந்து வருது, அதை நம்ம போட்டு இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம இந்த நம்ம பைக்கில் வந்து ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து நம்ம அந்த ஸ்பார்க் பிளக்ல வந்து நம்ம எடுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு சார்ட் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் போட்டு இந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. வீடியோ வந்து பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சென்ட் பண்ணி சரி பாய்.